இருக்கும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நியாயத்தில் இருமம் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு எவ்வளவோ வசனங்கள் வந்து இந்த வேதத்துல முழுவதும் எழுதப்பட்டு இருக்கிறது. அதுக்கு எல்லாவற்றுக்கும் வந்து முக்கிய காரணம் நம்ம பரிசுத்த பர்வதத்திலே பயமில்லாம அவருடைய ஆளுகையிலே நாம் அமர்ந்திருப்பதினாலே நம்ம வந்து எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை, எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், பயமுறுத்துகிற பிரச்சனை வரலாம், இப்படிதான் நடக்க போகுது, இது இது இப்படிதான் இருக்கிறதுனால நீங்க வந்து வாழ்க்கையை வந்து நீங்க இப்படியெல்லாம் நீங்க அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ வந்து நம்ம அதுக்கெல்லாம் வந்து அடிபணிய வேண்டியதில்லை. அவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க, அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம். அவர் நம்மை வந்து நிச்சயமாய் நம்முடைய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அழைத்தவர், உண்மையுள்ளவர் என்று சொல்லி அதன் அடிப்படையில் எல்லாவற்றையும் செய்கிறோம். அவர் இல்லைன்னா எல்லாமே வந்து தப்புதான், எல்லாமே தவறுதான் இல்லையா? நாம திருவரையின் திவ்ய காட்சிகளிலே நாம் தொடர்ச்சியாக நாம் இன்னைக்கு வந்து ஏசாயா புத்தகத்திலே 11வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த 11வது அதிகாரத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காயமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மட்டும் நாங்க நம்புறோம் சுவாமி, வேற எதுவுமே நாங்க நம்பல ஆண்டவரே. இதை மாத்திரம் நாங்கள் விளக்காய் வெளிச்சமாய் எங்களுக்கு வழிகாட்டும் தீபமாய் வைத்த ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஸ்டடியை தொடங்குறோம் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஒருவர் 11வது அதிகாரம் 1 அந்த அதிகாரம் முடியும் வரைக்கும் வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 11வது அதிகாரம், அதுல வந்து 16 வசனங்கள் இருக்கு. 2 கூட வாசிக்கலாம், 1-8 வரைக்கும், அப்புறம் 9-16 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசி. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சயமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெட்டாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாய் நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினையாவிலும் ஆமாத்திலும்
சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் இசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எப்ராயிமின் பொறாமை நீங்கும். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தியருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்தின் சமுத்திர முனையை கத்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையால் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழு ஆறுகளாய் பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும்பாதை இருக்கும். இது வந்து ஒரு அற்புதமான தேவனால் நடத்தப்படுகிற ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுபிட்ச முடிவிற்கு என்ன ஆதாரம்னா இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் ஆதாரம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய அன்பு, அவருடைய வழிநடத்துதல். அவர் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். நம்பிட்டு அவரை பின்தொடர்ந்து வருகிறோம். அவர் வந்து நம்ம ஒரு நாளும் கைவிட்டதும் கிடையாது. சரி, இப்ப எனக்கு எப்படி வந்து தெரியும், எப்படி வந்து அவர் வந்து எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு தெரியும். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்படி நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏதாவது ஒன்று மனுஷிகமாய் சாத்தியமா இருக்குமா சொல்லுங்க? எத்தனையோ அடுக்கப்பட்டு இருக்குது இல்லையா? சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் தாபரித்து படுத்து இருக்கும் என் பரிசுத்த பர்வதத்திலே தீங்கு செய்பவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே இடத்துல எப்படி படுத்திருக்க முடியும்? லாஜிக்கே கிடையாது. அது சிங்கத்தின் தன்மை என்ன? ஆட்டுக்குட்டியை வந்து அதை வந்து டின்னர் ஆக்கிக்கிறது இல்லைன்னா லஞ்ச் ஆக்கி, அதுதான் சிங்கத்தின் தன்மை. இப்ப சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியோடு நட்போடு பழக வேண்டும் என்றால் அப்போ அது வந்து புல்லை சாப்பிட வேண்டியது இருக்கும், அது வந்து மாமிசம் சாப்பிட முடியாது இல்லையா? அதே மாதிரி சிங்கத்தை முழுமையா ஆட்டுக்குட்டி நம்பணும். ஒரு காலம் வந்து இவனுடைய மனசு, இந்த சிங்கத்தினுடைய மனது வந்து திருக்காய் மாறி தன்னுடைய இயல்பு படி நம்மை வந்து கொன்று தின்று விட்டால் என்ன செய்வது, அந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது ஆட்டுக்குட்டிக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு இந்த 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 முழு அதிகாரமும் எதன் அடிப்படையிலே கட்டப்பட்டிருக்கிறது? எந்த நல்லெண்ணமும் விசுவாசத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறது. சிங்கத்துக்கு வந்து ஆட்டுக்குட்டியை நான் உணவாய் எடுத்து கொள்ளாவிட்டால் நான் பசியினாலே மாண்டு போவேன் என்ற பயம் அதுக்கு இருக்கக்கூடாது. பூரண அன்புதான் பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு அந்த சிங்கத்திற்கு இருப்பதினாலே அந்த அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ராஜா இருக்கிறார், அவர் ராஜா தேவன். அந்த பூரண அன்பு அவர் மீது இருப்பதினாலே நம்ம பசியினாலே மாண்டு போய்விடுவோமோ என்ற பயம் இந்த சிங்கத்துக்கு இருக்கக்கூடாது. அப்படி பயம் இருந்ததுன்னா அந்த சிங்கத்துக்கு அது நிச்சயமா ஆட்டுக்குட்டியை சும்மா விடாது. அந்த பயம் இருந்ததுன்னா அதுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அந்த பயம் இருந்ததுன்னா அது வந்து தேவனிடத்துல அன்பு இல்லை என்று அர்த்தம். சில பொல்லாத தன்மைகள் என்னிடத்திலே காணப்படும் என்றான்,
இந்த பொல்லாத தன்மைகள் எதுக்கு வந்து உத்தரவாதமாயிருக்கிறது என்றால், என்னிடத்துல அன்பற்ற தன்மைக்கு உத்தரவாதமாயிருக்கு. அன்பு இல்லை. இங்க டிசைன் பண்றது யாரு? முழுக்க இந்த ப்ராசஸ டிசைன் பண்றது யாரு? இந்த மாதிரி ஒரு தேவ பர்வதத்தை யாரு வந்து உருவாக்குகிறது? கடவுள். அவர்தான் இல்லையா? எல்லாமே அவரே செஞ்சிடுறாரு, கரெக்டா? அப்போ மனிதர்கள் பார்ட்டிசிபேட் பண்றவங்க, ஆடா இருக்கட்டும் சிங்கமா இருக்கட்டும், அவங்களாம் ஒரு மனிதர்களுடைய உருவகங்கள் தான் இல்லையா? கடவுள் ஆடுக்கும் மாட்டுக்கும் வந்து பர்வதத்தை உருவாக்குறதுல அதெல்லாம் மனிதர்கள் தான். பொல்லாத மனிதர்கள், சிங்க மாதிரி இருக்கிற மனிதர்கள், ஆட்டுக்குட்டி மாதிரி அப்பாவியா இருக்கிற மனிதர்கள், விக்டிம்ஸ், எல்லாம் விக்டர்ஸ், ஹராஸ் பண்றவங்க, ஹராஸ் பண்ணப்படுகிறவர்கள் எல்லாரும் அங்க இருக்காங்க. இப்போ இந்த பர்வதத்தை அவர் உருவாக்கும் போது எல்லாவற்றையும் அந்த பர்வதத்திலே பசியில்லாமல் ஆட்டை கொல்லாமல் சிங்கம் வாழ முடியும் என்பதை அவர் உருவாக்கி விட்டு இவங்களெல்லாம் அங்க பர்வதத்திலே கூட்டிட்டு வந்து வைக்கிறார் இல்லையா? அப்போ அந்த பர்வதத்திலே அந்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்படுகிறதுனாலே அந்த பர்வதத்திலே பயம் இல்லாமல் இருக்கிறார். சரியா? சரி, இப்போ அந்த பர்வதத்திலே இதற்கு ஆதாரமான அக்ரிமெண்ட் எங்க இருக்கு? அக்ரிமெண்ட்னா சாட்சிகள் இல்லையா? சாட்சிகள் வேணும். சாட்சியினுடைய ரோல் இருக்கா? எங்கேயாவது சாட்சியை பற்றி போடப்பட்டிருக்கா? இந்த 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 பர்வதத்திலே இதற்கு நியாயம் செய்து கொண்டிருக்கிறவர் யார்? அவர் தான். ரொம்ப தெளிவா இருக்கு, அவர் தான் நியாயம். அவருடைய நியாயம் எதன் அடிப்படையில இருக்கு? அவருடைய வார்த்தையின் அடிப்படையில இருக்கு. ஆமா, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில இருக்கு. அவர் வந்து கண் கண்டபடி தீர்ப்பு செய்யாமல், காதுகள் கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல், அதுதான் முக்கியம். அப்போ மனிதர்களை வந்து எப்படி அவர் வந்து தீர்ப்பு செய்ய போகிறார்? அவர்களுடைய விசுவாசத்தின்படி தீர்ப்பு செய்ய போகிறார். அவர்களுடைய கிரியைகளின்படி தீர்ப்பு செய்யாமல், அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க என்பது வைத்து தீர்ப்பு செய்ய போகிறார். அப்படிதான் போட்டிருக்கீங்க. அதனால நம்ம வந்து நம்முடைய இந்த பர்வத வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கும் போது நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பயமில்லாமல் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியும் பயமில்லாத ஒரு வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கும் போது நம்முடைய அவிசுவாசம் இல்லாமே தான் வந்து அநீதியின் சின்னமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் ஒரு ஒரு அதாவது சில சமயம் தவறாய் வந்து எதுவும் நடப்பதற்கு முகாந்திரம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் நம்மை நடத்துகிறவர் அவர். உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், நியாயத்தில் இருந்தும் இந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு எவ்வளவோ வசனங்கள் வந்து இந்த வேதத்திலே முழுவதும் எழுதப்பட்டு இருக்கிறது. அதுக்கு எல்லாவற்றுக்கும் வந்து முக்கிய காரணம் நம்ம பரிசுத்த பர்வதத்திலே பயமில்லாமல் அவருடைய ஆளுகையிலே நாம் அமர்ந்திருப்பதினாலே நம்ம வந்து எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை, எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், பயமுறுத்துகிற பிரச்சனை வரலாம், இப்படிதான் நடக்க போது, இது இது இப்படிதான் இருக்கிறதுனால நீங்க வந்து வாழ்க்கைய வந்து நீங்க இப்படியெல்லாம் நீங்க அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ வந்து நம்ம அதுக்கெல்லாம் வந்து அடிபணிய வேண்டியதில்லை. அவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம். அவர் நம்மை வந்து நிச்சயமாய் நம்முடைய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அழைத்தவர், உண்மையுள்ளவர் என்று சொல்லி அதன் அடிப்படையில் எல்லாவற்றையும் செய்கிறோம். அவர் இல்லைன்னா எல்லாமே வந்து தப்பு தான், எல்லாமே தவறு தான் இல்லையா? தாவீதை தந்திரசாலின்னு சொன்னாங்க, ஏமாற்றுக்காரன்னு சொல்றாங்க. ஏன் ஏமாற்றுக்காரன்னு சொல்றாங்க? தாவீதின் இடத்துல தேவன் சொல்லி இருந்தா நீ வந்து ராஜாவாக போகிறாய் என்று சொல்லி, ஆனால் அதற்கு முகாந்திரம் எதுவும் அவன் இடத்துல அவரை கொடுக்கவே இல்லை. ஆனா அவனுடைய மனதிலே நான் அவன் ராஜாவாக போறேன்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஏன் இருந்தது? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு.
ஈசாய் சொன்னாரு, ஜோனாதன் சொன்னாரு, சவுல் சொன்னாரெல்லாம் கிடையாது. அவர் சொல்லிவிட்டார், அவர் சொன்னபடி நடக்கும் என்று நினைத்தான். அதனால இந்த மனிதர்கள் கூடாரமாய் அவர்கள் நடந்தாலும், கையில ஒன்றுமில்லாமல் அவர்கள் நடந்தாலும், பரத்தை நோக்கி அவர்களுக்கு அந்த விசுவாசம் இருப்பதினாலே தேவன் அவர்களுக்கு தேவன் என்பதை அவர் வெட்கப்படாமல் இருந்தாராம், அவர்கள் மேல சந்தோஷமா இருந்தாராம். அந்த கிருபைகளை தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்படட்டும். இந்த கடினமான நாட்கள் எல்லாம் போயிடுது, எக்கானமி எல்லாம் கீழே விழுது, எல்லாமே நொறுங்கி விழுந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்துல நிலைத்து நிற்கும் தேவன், நீடி ஆயுடு உள்ளவர், சகல செல்வங்களையும் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறவர். அவர் சொல்லியிருக்கிறார், தங்கமும் வெள்ளியும் என்னதுன்றார், பிசாசுதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் வைக்கிறார், எக்கானமி அவர்கிட்டதான் இருக்கு. நம்ம ஒரு காலம் கலங்குவதில்லை, ஒரு காலம் கொரோனாவுக்கும் கலங்க போவதில்லை. நாம வந்து இந்த எக்கானமி விஷயத்துக்கும் கவலை, எல்லாருக்கும் நிறைவாய் கொடுக்கும்படியாய் தேவன் மிகுந்த கிருபையும் அன்பும் உடையவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த பர்வதத்திற்கு எங்களை மாதிரி தகுதி இல்லாதவங்களை நீங்க கூட்டி வந்ததற்காக நன்றி சுவாமி. நாங்க விசுவாசம் உள்ளவங்கன்றதுனால எங்களை நீங்க கூட்டிட்டு வரல சுவாமி, எங்க மீது நீங்க அன்பு வைத்ததினாலே எங்களை கூட்டிட்டு வந்தீங்க சுவாமி. ஆண்டவரே, அந்த அன்பு எங்களை நடத்தட்டும், அந்த விசுவாசம் எங்களை நடத்தட்டும் சுவாமி. தீங்கு யாருக்கும் நாங்க செய்யக்கூடாது. நாங்க ஆண்டவரே, நாங்க உண்மையில உள்ள நம்பிக்கையினால எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு உதவி செய்தலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.